வணக்கம். கனடாவில் நாம் இருக்கிற வான்கோரில் வால்மார்ட்டில் சவுத் ஏசியன் பொருட்கள்லாம் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அதோட விலைகளுமே அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து அரிசி எல்லாமே நிறையவே இருக்குதுங்க வால்மார்ட்லேயே. ஆனால் பாஸ்மதி அரிசி நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டியாக அந்த நேமில் இருக்கும்ல அந்த மாதிரி அழகழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் இந்த பொன்னி அரிசி அந்த மாதிரிலாம் வந்து இங்கே கிடைக்காது. ஆனால் பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசியும் இருக்குது. சின்ன முடந்தாருக்கில் இதுதான் இட்லி அரிசி, சின்னதாக ஒரு 4 கிலோ அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன முடையாக இருக்குது. விலை கொஞ்சம் அதிகம்தான் இங்கே இட்லி அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஆனால் நமக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 8 LB அந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்குது, கொஞ்சம் பெரிய முடையாகவும் கிடைக்குது. நம்ம ஊர் பொன்னி அரிசி வேணும், புழுங்கல் அரிசி வேணும், சோனாமசூரி அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் போய் வாங்கிக்குவோம். பெரிய முடையில் இட்லி அரிசி வேணாலும் நாங்கள் அங்கே போய் வாங்கிக்குவோம். மித்தபடி பாஸ்மதி அரிசி, கோதுமை மாவு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து வால்மார்ட்லேயும் கிடைக்கிது. அரிசிலேயும் வந்து நிறைய வகையான அரிசியும் இங்கே கிடைக்கிது. பாஸ்மதியிலேயே ஸ்டார்ட் சின்னதாக இருக்கக்கூடியது, நீளமாக இருக்கக்கூடியதுலாம் இருக்குது. இந்த மாதிரி கலர் அரிசிலாம் பாருங்கள், இது எல்லாமே வால்மார்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து பெரிய மூட தான் வாங்கணும் இல்லை, இந்த மாதிரி சின்ன பேக்கில் கூட வாங்கிக்கலாம். இது பாருங்கள், கருப்பு கலரில் கூட அரிசி கிடைக்குது. அப்புறம் ப்ரௌன் ரைஸ்னும் வச்சுருக்காங்க, பாஸ்மதியிலேயே ப்ரௌன் ரைஸ்னும் வச்சுருக்காங்க. அதை நான் வாங்கி பார்க்கல. மற்றபடி எல்லா அரிசியுமே நமக்கு வால்மார்ட்டில் கிடைக்கிறது. எங்களுக்கு வால்மார்ட் வந்து ரொம்ப பக்கம், நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. காப்பித்தூள், டீ தூள் எல்லாமே கிடைக்கிது. அதாவது அவசர தேவைக்கு நம்முடைய இந்தியன் ஜாமான்கள் வந்து வால்மார்ட் சூப்பர் ஸ்டோரில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லாமல் இருந்த காலம் போய் இப்போ எல்லாமே இங்கேயும் கிடைக்கிது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது பக்கம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிடுறது. ஜூஸ் எல்லாமே இருக்குது. நம்ம குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஃப்ரூட்டி ஜூஸ் குடிப்போம்ல, அதுவுமே இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. மேங்கோ பல்ப் வந்து டின்னில் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம அதை எடுத்து மேங்கோ லெஸ்ஸி பண்ணிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மண்டை வெள்ளம், நம்ம ஜாங்கிரி பொடி எதாவும் வச்சுருக்காங்க, கட்டி கட்டியாக கியூப் கியூப்பாகவும் கிடைக்கும். டப்பாவில் இருக்கும், நம்ம வேணுங்கும்போது சக்கரை பொங்கல் ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியாக இருக்கிறது ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும், டக்குன்னு மெல்ட் ஆயிரும். இது வந்து எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, எதுவும் காம்பல் வாடை அந்த மாதிரிலாம் இல்லை, எடுத்தால் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து அரிசி மூடை, ஜீனி, பாஸ்மதி ரைஸு இந்த மாதிரி வந்து இதிலே வச்சுருக்குறாங்க. பார்த்ததும் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க, தேடி அலையிற மாதிரி வைக்கல. வால்மார்ட் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த விலைகள்லாம் வந்து கூட குறைய அந்த மாதிரி இருக்கும். அதோட விலை வந்து அதுக்கு நேரில் போர்டிலே வச்சுருவாங்க, இந்த ரேட்டுக்கு விற்கிறோம், அதாவது $13.97, $13.47. இன்னும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைசா கணக்கு இருக்குது. நம்ம ஊரில் 1 பைசா 2 பைசாலாம் இப்போ இல்லை, இங்கே இன்னும் இருக்குது. இது வந்து கோதுமாவும் நல்ல பெரிய பேக்காக கிடைக்குது. இங்கே வந்து நிறைய பேர் சப்பாத்தியெல்லாம் நல்லா விரும்பி செய்கிறதுனால பெரிய டப்பாவில் இருக்குது, பாருங்கள் 18.97. இந்த மாதிரி பெரிய பாக்கெட் வந்து 18.97 கோதுமாவும் விற்கிறாங்க. நம்ம ஊர் மேகி நூடுல்ஸ் அதுவும் இருக்குது, சின்ன கவரில் இருக்கும்ல சின்ன பேக், இது வந்து பார்த்திங்கன்னா 44 சென்ட் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்ல, நம்ம ஊரில் பைசா கணக்கே இல்லை, இங்கே என்ன 44 சென்ட் 97 சென்ட்லாம் சொல்கிறாங்கன்னு. இங்கே இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. இது வந்து இன்னும் சில போனால் 1 சென்ட்லாம் இருந்தது வந்து காயினாக இருந்ததை வந்து எடுத்துட்டாங்க, மித்தபடி 5 சென்ட் அதெல்லாம் இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸ், நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்லாம் பாக்கெட்டில் வச்சுருக்காங்க, $1.27 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பானிபூரி அதெல்லாம் பிளைனாகவே செஞ்சு இந்த மாதிரி இருக்குது, நம்ம வாங்கி மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பானிபூரி தண்ணி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்றதுக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை, இந்த கடலை வந்து உப்பு போட்ட மாதிரியும் கடலை இருக்குது, உப்பு போடாத கடலையும் இருக்குது. அப்புறம் கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதுவும் இந்த கடையில் கிடைக்குது. நம்ம ஒரு ஸ்நாக்ஸே இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, இருக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மிக்சர் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த ஃப்ளேவர் அந்த மிக்சர் இருக்குது. அப்புறம் முங்கால், நம்ம பாசிப்பருப்பு வறுத்து அதை வச்சுருப்பாங்கள்ல அது கிடைக்குது. சன்னால மசாலா போட்டு இருக்குது, மசாலா போடாத சன்னாலும் இருக்குது. இந்த மாதிரி ரெடிமேடாக ஸ்நாக்ஸும் செஞ்சு வச்சுருக்குறாங்க, ரிப்பன் பக்கோடா மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து ஸ்பைசி பக்கோடான்லாம் இருக்குது. அப்புறம் ஆலு பூஜா, இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி எடுக்கிறாங்க, சம்டைம்
இது கொஞ்சம் காரமாக புளிப்பாக இனிப்பாக எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மிக்சர் நம்ம ஊர்லேயும் கிடைக்குது. ஃப்ளைட்டில் கூட எனக்கு வந்து ஒரு டைம் சின்னதாக கொடுத்தாங்க. இதுவும் இங்கே இருக்குது. வேர்க்கடலை நாங்கள் எப்போவுமே வீட்டில் வேர்க்கடலாம் வாங்கி வச்சு எல்லாருமே ஒரு டீ காஃபி குடிக்கும்போது எடுத்து சாப்பிட்றது உண்டு. வேர்க்கடலையும் கிடைக்குது. அப்புறம் சமோசா மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது. அந்த சமோசாவில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காரமாக எல்லாமே வச்சு வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்குது. ஏகப்பட்ட மிக்சர் பாக்கெட்டு, அப்புறம் ஓமப்பொடி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெடி மிக்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் மாவெல்லாம் அந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கும். நம்ம வந்து மாவு கலக்கி தோசை சுட்டுக்கலாம், இட்லியை வச்சுக்கலாம், ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ரெடிமிக்ஸ் பொடியாகவே இதில் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அளவுலாம் போட்டிருப்பாங்க. இந்த பக்கோடா மிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம அதில் செஞ்சோன்னா வடை, இடியாப்பம், உப்புமா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சில பாக்கெட்டில் வந்து ரெடி டு ஈட்டு, அதை நீ ஹீட் பண்ணி உடனே சாப்பிட்றலாம். இந்த மாதிரி இருக்க ஐட்டத்தை வந்து நீங்கள் தான் தண்ணி சேர்த்து அதை வந்து தோசையாக ஊற்றி எடுக்கவோ, ஜிலேபி பாருங்கள் அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறதுக்கு அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம செஞ்சுக்கலாம். குலோப்ஜாம் எல்லாமே, ஃபலூடா இந்த மாதிரிலாம் வந்து பொடியாக வச்சுருப்பாங்க. நம்ம அதை மிக்ஸ் பண்ணி செய்கிறது வந்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன பேக்கில் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு காலம் அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி, இட்லி பொடி இதெல்லாமே வச்சுருக்குறாங்க. இது போக இந்த காமிக்கிறேன்ல, இதெல்லாம் தான் ரெடி டு ஈட்டு. இதை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து ஓவனில் மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் அதை கொட்டி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்லாம். அது அப்படி உடனே சாப்பிட்ற மாதிரி தான். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது போயிட்டு வர்றோம் அப்படின்னா, அல்லது நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி மசாலா பாக்கெட்லாம் நம்ம வாங்கி கூட அர்ஜெண்ட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ரைஸ் வச்சு இந்த மாதிரி டால் இந்த மாதிரிலாம் கிடைக்கும்ல ரெடி மிக்ஸ், இதை வாங்கி கூட நம்ம சூடு மைக்ரோவில் சூடு பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு உளுந்தம்பருப்பு, துளி இல்லாத உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு. இது வந்து வந்து $8.17 போட்டிருக்காங்க. அது மாதிரி மைசூர் டால், நம்ம ஊரில் மைசூர் பருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே மைசூர் பருப்புலாம் கிடைக்குது. எல்லாமே நல்ல பெரிய பெரிய மூடையாக, மைசூர் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்ல பெரிய மூடையாகவே நமக்கு கிடைக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை நம்ம ஊரில் சொல்லலாம்ல, அதில் வந்து பிளாக் கலரில் உள்ளது, நல்லா சின்ன சின்னதாக அழகாக இருக்குது. இதுவும் பெரிய மூடையாகவே நமக்கு இருக்குது. இந்த மாதிரி வால்மார்ட்லேயே நமக்கு தேவையான பருப்பு வகைகள், கடலை வகைகள் எல்லாமே கிடைக்குது. இதில் வந்து நமக்கு வந்து சின்ன பாக்கெட்டும் இருக்கும், பெரிய பாக்கெட்டாகவும் இருக்கும். எந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். கிட்னி ஐ பீன்ஸு, பிளாக் ஐ பீன்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் உளுந்துலேயே வந்து நம்ம வந்து முழு உளுந்து பார்த்தோம்ல, உடச்ச உளுந்து அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பிளாக் ஐ பீன்ஸு, இதுவும் இருக்குது. அப்புறம் துளி இருக்கிற உளுந்தம்பருப்பு, இதை வாங்கி நான் வந்து உளுந்த சாதம் செய்வேன், நல்லாயிருக்கும். அல்லது உளுந்தங்கஞ்சி செய்வேன். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், எப்படி உளுந்தங்கஞ்சி செய்கிறது, உளுந்த சாதம் செய்கிறது. அதுவும் தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டைல்லையே மசாலா பொடி எல்லாம் கூட பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருக்குறாங்க. இது இட்லி பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடின்னு எம்டிஆர் பிராண்டில் கூட இங்கே கடையில் இருக்குது. நிறைய வந்து சின்ன சின்ன பாக்கெட்டில் மசாலா பொடிகள்லாம் கூட கிடைக்கிது. தேவையானப்போ நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் கடுகு, மிளகு, மல்லித்தூள், வத்தப்பொடி, மற்ற மல்லி, முழு முழுந்து இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இந்த செக்ஷனில் வந்தாலே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியும். பாம்பே பிரியாணி மசாலா கூட கிடைக்கிது பாருங்களேன். அதுக்கப்புறம் புளியெலாம் கிடைக்கும், புளி கிடைக்கும், மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், உளுந்து, வெந்தயம் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம். அதுலேயும் இந்த மஞ்சள்லாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் கூட கிடைக்காது. நல்ல முழு மஞ்சளாக கூட இங்கே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. முழு மஞ்சளுமே கிடைக்குது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து மல்லி, முழு மல்லி கூட கிடைக்குது. ஒரு சவுண்டு கேட்குதுல, நம்ம நாய் தான் அப்பப்போ தூங்குறாங்க, கொரட்டை விட்டுட்டு சவுண்டை போட்டுட்ருக்குறாங்க. அப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி எல்லாமே கிடைக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டங்கள்,
அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கிடைக்குது. இது மஞ்சள் சொன்னால இதுதான் மஞ்சள், இந்த மாதிரி மஞ்சள் கூட இங்கே கிடைக்குது. அப்புறம் நெய் வந்து இங்கே வந்து நிறைய பேர் நிறையவே நல்லா சேர்த்துக்குவாங்க. அதனால் நெய்யும் நம்ம ஊர் நெய் மாதிரி இங்கே வந்து நெய் டப்பாவும் பெரிய பெரிய டப்பா, நம்ம ஊரில் கூட பெருசாக இருக்குமான்னு தெரில, நல்ல நல்ல பெரிய பெரிய டப்பாவில் நெய்யெல்லாம் கூட இங்கே கிடைக்குது. தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம ஊர் தேங்காய் எண்ணெயும் இங்கே கிடைக்குது. நான் இங்கே தான் தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கிக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மண்ட் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களும் சின்ன சின்ன டப்பாட்டில் வச்சுருக்குறாங்க. ஊறுகாய் மெயினாக ஊறுகாய்லாம் கிடைக்குது, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, மிக்சட் ஊறுகாய் இருக்குது, இதெல்லாம் மதர்ஸ் பிராண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஸ், நம்ம வந்து ஒரு பஜ்ஜி செய்கிறோம் அல்லது ஒரு சமோசா சாப்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறது சாஸ் எல்லாம் கூட இங்கே கிடைக்குது. இஞ்சி பூண்டு உள்ளதெல்லாம் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு தேவையான மேக்ஸிமம் ஓரளவு வந்து முக்கால்வாசியே வந்து ஜாமான் வந்து இங்கே வாங்கிடலாம். இங்கே வாங்கி நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம், அந்தளவுக்கு எல்லா ஜாமாவுமே கிடைக்குது. இது மட்டும் இல்லை, வெஜிடபிள் செக்ஷன்லேயும் நம்ம ஒரு திங்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது, மிக்சரு ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்லாம் இங்கே வந்து காஃபி டீக்கெலாம் வந்து நிறைய பேர் பிஸ்கெட் விரும்பி எடுப்பாங்கள்ல, அதுலேயும் வகை வகையாக இருக்குது. காரம் விரும்புகிறவங்களுக்கு காரம், நம்ம குழந்தைங்க விரும்புகிற மாதிரி இந்த சிப்ஸு குக்கரே அந்த மாதிரிலாம் கூட இங்கே கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இல்லாமலே இருந்ததுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஊர் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகும். அதுக்காகவே என்ன தெரில இங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க கடைகளில் விற்கிறதுக்கு. இது போக நிறைய வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கடைகள்லாம் போய் கூட நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம ஊர் திருநெல்வேலி சைடில் உள்ள ஸ்நாக்ஸு, மதுரையில் உள்ள ஸ்நாக்ஸ் வந்து இங்கே கம்மி தான். மற்றபடி மெட்ராஸில் கிடைக்கிறது, பாம்பேயில் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ்லாம் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அது வால்மார்ட்லையும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்வீட்ஸ்லாம் கூட விற்கிறதுக்கு வச்சுட்டாங்க. பிஸ்கெட்லாம் சின்ன பாக்கெட்டில் இருக்குது, பெரிய பெரிய பாக்கெட்லேயுமே வச்சுருக்காங்க. குட் டே பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் லிட்டில் ஹார்ட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அந்த லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் கூட இங்கே நமக்கு கிடைக்குது. இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் எல்லாமே விலை கூடிட்டுருக்குது. சோன் பப்படி, இது ஜெசிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சோன் பப்படி இது வந்து $3.48 வச்சுருக்காங்க, ஒரு சின்ன டப்பாவில் இருக்கும். இது நம்ம ஒரு குட் டே பிஸ்கெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா லேஸ் சிப்ஸு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிப்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. இதில் வந்து மசாலா மேஜிக் மசாலா சிப்ஸு, அப்புறம் வந்து நம்ம மேஜிக் நூடுல்ஸு, அப்புறம் பார்லிஜி பிஸ்கெட்டு, அதில் என்னென்ன பிஸ்கெட்ஸில் இருக்குமோ அது எல்லாமே கிடைக்குது. நிறைய அடுக்கி வச்சுருக்குறாங்க, தேவையானப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். சம்டைம் ஜெசிகாவுக்கு வந்து காஃபி டீயில் வந்து குட் டே பிஸ்கெட்லாம் முக்கி சாப்பிட்றது பிடிக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்த புதுசில், ஆக்சுவலி நாங்கள் அப்போ எட்மண்டன் வரல, சாரி நாங்கள் வான்கூரில் இல்லை, ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்தது ஃபோர்ட் மெக்மோரன் ஒரு ஊரில். அப்போலாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் இந்த அளவுக்கு நம்மளோட இந்தியன் பொருட்கள்லாம் கிடைக்காது. அங்கே ஒரே ஒரு கடை, சின்ன கடை, இந்தியன் கடை இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து தேவையான பருப்பு வகைகள்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ இந்த 15 வருஷம் ஆகுது பாருங்கள், இதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள்லாம் பாருங்கள், நம்ம ஊர் தொழி உள்ள உளுந்த பருப்பே இவ்வளோகான வச்சுருக்குறாங்க பாருங்களேன். நிறைய வந்து அரிசி ஜீனி கோதுமை மாவு எல்லாமே மூட முடையாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு முந்தைய 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட், சூப்பர் ஸ்ட்ரக் மார்ட் இந்த மாதிரி நிறைய கடைகளில் வந்து பருப்பு வகைகள்லாம், அரிசி வகைகள், உளுந்த மாவு, கோதுமை மாவு, கடல மாவு இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு எங்கே போனாலும் வாங்குறது ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்காக நாங்கள் வந்த புதுசில் ஒரே ஒரு கடையை தேடி போய் நாங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது, ஓரளவு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த அளவு கூட கிடைக்காம தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். பாருங்கள், கோதுமை மாவுலாம் பெரிய பெரிய மூடையாகவே வச்சுருக்காங்க, கடலை மாவு எல்லாமே இருக்குது, சோயா சொல்லுவோம்ல அதெல்லாம் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் கோதுமை மாவு தான், நல்ல பெரிய மூடையாகவே இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஏசியன் செக்ஷன்னே வச்சுருக்குறாங்க.
இது போக இன்டர்நேஷ்னல் ஐட்டம்ஸ்னு வச்சுருப்பாங்க. இங்குள்ள பொருட்களில் உங்கள்கிட்ட காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.